எல்லோருக்கும் வணக்கம். இந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட் வந்து சமீபத்தில் தொடர்ந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கான், ரஷன் இருக்குன்றா ரஷன் இல்லைன்றா. ஸோ அவனுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், டவு ஜோன்ஸ் எடுத்து பார்க்குறோம். இப்போ இந்த டவு ஜோன்ஸ் பேட்டர்ன் எடுத்து பார்க்கல, எப்பெல்லாம் அந்த மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது கீழே வருதோ அப்பெல்லாம் வந்து அவன் கிளியராக ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்க அமெரிக்காவில். ஸோ மேக்ஸிமம் செல்லிங் அப்படின்னு வர்றான். ஸோ இவன் செல்லிங் வர்றது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இவன் செல்லிங் வர்றப்போ நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஜனவரியிலிருந்து பார்ப்போம். ஸோ ஜனவரி மாதம் உச்சத்தில் ஒரு செல்லிங் அப்படின்றது வந்திருக்கான். ஸோ நம்மளுடைய மார்க்கெட்லேயும் அதே மாதிரி ஒரு உச்சம் அப்படின்னு அவன் செல்லிங் வரும்போது நம்மளால என்ன பண்ணியிருக்காங்க, செல்லிங் அப்படின்றது வந்திருக்காங்க. சரி, அப்போ உடனே நம்ம போயிட்டு வேற அடுத்த உச்சம் எப்போ, உச்சத்தில் இறங்கி இருக்கிறது எங்கே அப்படின்னு நம்ம போய் எடுத்து பார்க்குறோம். ஏப்ரல் மாத சமயத்தில் ஒரு உச்சத்தில் இறங்கியிருக்கான். அதே மாதிரி நம்ம போய் ஏப்ரல் மாதத்தில் பார்க்குறோம், அதே மாதிரி நம்ம அளவில் இறங்கியிருக்கானு. சரி, அடுத்தது உச்சத்தில் எங்கிருந்து இறங்கியிருக்கானு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆகஸ்ட் முடிகிற செப்டம்பர் சமயத்தில் வந்து அவனுக்கு பெருசாக இறங்கியிருக்காங்க. நம்ம அளவில் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்குறோம், அந்த செப்டம்பர் சமயத்தில் நம்ம ஆளுகளும் கொஞ்சமாக தான் இறங்கியிருக்காங்க, பெருசாக இறங்கலை. ஸோ இப்போ வந்து அவங்க கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் வந்து ஆடிட்டு இருக்காங்க டவு ஜோன்ஸ். ஸோ நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து இறங்குற மாதிரி இருந்தால் மேபி கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம பயப்பட தேவையில்லை, அவங்களுடைய மார்க்கெட் அப்படின்றது பார்க்கும்பொழுது கொஞ்சம் கீழே வந்திருக்காங்க, மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஆனால் நம்மளுடைய மார்க்கெட் பாருங்களேன், ஸோ ஒரு அருமையான சப்போர்ட் லெவல். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு 200 டே சிஎம்ஏல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். இப்போ நம்ம போய் பார்க்குறோம், இப்போவும் என்ன பண்ணுறான், நல்லா சப்போர்ட் லெவல்லையே தான் இருக்கான். ஸோ என்னைக்கு நம்மளுக்கு இந்த 18,500 அப்படின்ற லெவல் கட் ஆகுதோ அப்போதான் நம்மளுக்கு செல்லிங். அது வரைக்கும் நம்ம எதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ நம்மளுடைய சார்ட்லாம் வந்து ஒரு கிரிட்டிக்கல் பேட்டர்ன்ல இருக்கிறதுனால இப்போ இருந்து வந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ப்ராஃபிட் புக்கிங்னா சும்மா ஒரு 200-300 பாயிண்ட் இறங்குறது ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அந்த கேட்டகிரியில் போயிட்டாலும் நம்மளுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. பட் கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன், அதாவது மேலே ரொம்ப தூரம் மேலே வந்துட்டோம், சரி கொஞ்சம் கரெக்ஷன் ஆகணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆவாங்க, ஒரு 10%, 15% அப்படின்ற மாதிரி தான் கரெக்ஷன் ஆவாங்க, அப்போவுமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது வருது பார்த்தீங்களா, இது வரும்போது மட்டும்தான் பிரச்சனை. ஸோ இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படின்றத நம்ம பல வகையில் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படின்னு நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த பெரிய இறக்கத்தை ஏதாவது ஒன்று எடுப்போம், இருக்கிறதுலே பெரிய இறக்கம் அப்படின்றது இதுதான் இல்லையா. சோ இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்சுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு அடையாளம் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது பாருங்க. ரொம்ப பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். ஸோ இப்படி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்றது உருவாகி கீழே வரும்போது அந்த நெக்லைனை உடையும் போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் இப்போ இறங்கணும் பாருங்கள், 1000 பாயிண்ட்டுக்கு பக்கம் இறங்கினா தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனே என்ன கிடைக்கும். ஒரு சப்போஸ் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு போடுறான் அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட 18,000 கீழே அப்படின்னு போனால் தான் செல்லிங். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான பயம் அப்படிங்கிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நண்பர்களே, இந்த ஹாங்காங் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களும் உண்மையிலேயே தெய்வங்கள் தான் நினைக்கிறேன். அவனுக்கெல்லாம் இந்த நார்மலாக 0.5%, 1%ங்கிறதே தெரியாது போல. இறங்கினா 3-4% இறங்க வேண்டியது, ஏறினா ஒரு 5-6% ஏற வேண்டியது. இப்படியே தான் ரொம்ப ஹெவி வால்டிலிட்டியாக இருக்கான். ஸோ ஹாங்காங் மார்க்கெட் மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் என்றைக்கு வால்டிலிட்டியாக வரும்னு நான் எதிர்பார்த்து கிடக்கிறேன். அந்த வால்ட்டில் காவாசி நீங்கள் நினைக்கலாம், பேங்க் நிஃப்டியே பெரிய வால்டைல் தானே அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையாது. இவனுடைய வால்டிலிட்டிலாம் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 25% வரைக்கும் தான். என்னைக்கு இந்த ஹாங்காங் மார்க்கெட் மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் வருதோ அப்போ எல்லாரும் பிபி மாத்திரையெல்லாம் பக்கத்தில் கையிலே வச்சுக்க வேண்டியதுதான். நண்பர்களே, உலக ஷேர் மார்க்கெட்டிலே இந்த அளவுக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சன்ஃபார்மாலாம் இன்றைக்கி ரொம்பவுமே ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், 3% அடி. ஆனால் இந்த பேங்க் பரோடா பாருங்கள், என்ன ஒரு ரேலி. அவன் கீழே வந்து கிட்டத்தட்ட 40 ரூபா, கோவிட் சமயத்தில் கீழே 40 ரூபா வந்தவன் 185 ரூபாயில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கான். நிறைய அனலிஸ்ட்டு வந்து 220 ரூபா வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டார்கெட்டை அப்வேர்டாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்குறோம். இதே மாதிரி தான் ஒரு தடவை 2008 ஒரு கிரைசிஸ் வந்து கீழே 40 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனுடைய ரேலி எது வரைக்கும் கொண்டு போச்சுன்னா 225 ரூபா வரைக்கும் கொண்டு போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவங்க 220 ரூபா ரேஞ்ச் சொல்கிறது இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரைஸ் ட்ரேடிங் பேட்டர்ன் வச்சு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் இப்போ ஒரு கிரைசிஸ் வருது, ஒரு கிரைசிஸில் அவன் என்ன பண்ணுறான், நேராக போய் 40 ரூபாயில் கொண்டுக்கிறான். இப்போவும் என்ன பண்ணுறான், அப்படியே மேலே ரைஸ் ஆகிட்டே வர்றான். ஸோ இப்போ இந்த 185 ரூபாயிலிருந்து 225 ரூபா இன்னும் எவ்வளோ நாளில் போவான்னு தெரியல, ஒரு 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம். பட் 3 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது மேபி இதனுடைய பேட்டர்ன் வந்து இந்தளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு இன்வெஸ்டராக என்ன பண்ணணும், ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம இந்த இடத்துல வாங்கிட்டோம், மேலே போக 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 நம்மளுடைய ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து வச்சோம்னா இது போன்ற ஷாக்குகளில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், தப்பிச்சுக்கிடலாம்.
இன்னைக்கு சில முக்கியமான நியூஸ்ல இப்ப பார்க்க போறோம். அதுல முதல் முக்கியமான நியூஸ் என்னன்னா, இந்த மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் தான் இவன் இன்னைக்கு கிரீன்ல வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இப்படி நடக்குதுன்னே புரியல. அதாவது 3% இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கா. சரி, இவனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பப்ளிக் வெறும் 1.34% தான் வச்சிருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இந்த கம்பெனி இந்த மாதிரி 1022 ரூபா அப்படின்னு ஒரு ஃப்ளோர் ப்ரைஸ் செட் பண்ணி அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை ஆல்டர் பண்ணி பப்ளிக் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகணும், பொதுவாக 1022 ரூபா அப்படின்ற ரேட்ல இருந்து கொஞ்சம் 1099 ரூபாயில் இருந்த நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 1060 ரூபா. அப்போ அங்கிருந்து என்ன ஆகணும், நம்மளுக்கு ப்ரைஸே கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கி வரணும். பட் அதிசயமாக வந்து மேலே 1099 ரூபா அப்படின்ற மாதிரி மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறத முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பப்ளிக் ஹோல்டிங் வந்து கடைசிக்கு 10% மேலேயாவது வரணும். செபினுடைய நாம்ஸ் வந்து ஐபிஎல்ல நான் பார்த்ததில் எப்படி இருக்குன்னா, குறைஞ்சது 25% அப்படின்றது பப்ளிக் ஆஃபர் பண்ணும். அப்படி இல்லைன்னா சில எக்ஸப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 10% கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில படிக்கிறோம். ஸோ ஆனால் இங்கே வந்து எடுத்து பார்த்தோம்னா 1.34 அப்படின்றதுனால இவங்க இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா அந்த ஹோல்டிங் பேட்டர்னை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நாம்ஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறக்காக கொண்டு வர்றாங்க. இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இவன் கீழே போகாமல் மேலே வந்து ஒரு 3% ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஊருக்குள்ளே போய் கேட்டு பாருங்கள், நாங்கள் தான் பெரிய ஆக்சிஸ் பேங்க்கு, நாங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய பேங்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அவன் 2% ஏறியிருக்கான். ஆனால் என்ன நியூஸ் அப்படின்றத பார்த்தோம்னா, நிறைய பொதுத்துறை வங்கிகளாம் வந்து 2000 கோடி ரைஸ் பண்ணுறோம், 1000 கோடி கடன் வாங்குகிறோம் அப்படின்றதுக்கே அங்கே 5% 10% ஏறிட்டுருக்கு. இந்த கம்பெனி சத்தமே இல்லாமல் 12,000 கோடி அதுவும் அன்செக்யூர்டு, எந்த விதமான கேரண்டி கொடுக்காம ஒரு 12,000 கோடி பக்க ஒரு பாண்டுகளின் மூலியமா பணத்தை உருவாக்குறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில் பார்க்கும்பொழுது ஆக்சிஸ் பேங்க் தான் இருக்கிறதுலே பெருசு, சக்சஸ்ஃபுல்லாக இத்தனை கோடி பணத்தை அப்படின்னு வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தில் அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலகளவில் ரெசன் அப்படி இப்படின்றாங்க, பட் இந்த பேங்க் வந்து 33% அப்படின்றது லாபத்தை பண்ணி கொடுத்துருக்குது. நண்பர்களே, இப்போ சமீபத்தில் வரக்கூடிய ஐபிஓக்கள் வந்து பெரிய அளவில் லிஸ்டிங் கெயின் கொடுக்கல, பட் அணிய கடைசிக்கு அவன் நஷ்டமாக பண்ணிவிடாமல் இருக்கானேன்னு நினச்சி சந்தோஷப்படிக்க வேண்டியதான். ஸோ இந்த தர்மாஜ் அப்படின்ற ஐபிஓ வந்து 14% பக்க லிஸ்டிங் கெயின் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கான். அது ஒரு வகையில் சந்தோஷம் தான். இந்த ஐபிஓ யாருக்கெல்லாம் கிடச்சிருக்குதோ அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஒகார்ட் ஃபார்மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தத்துக்கு உள்ளாவீங்க. இன்றைக்கி 3% தான் ஏறியிருக்கான், ஆனால் 1 வருஷம் சார்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்க என்ன ஆயிருக்கான், 42% இறங்கியிருக்கான். சரி, அப்போ இந்த ஒகார்ட் ஃபார்மா வந்து யார் தான் வச்சிருக்கா? இப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம ஆளுக்கு எல்லாருமே வச்சுருக்கோம். பட்டு நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 225 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து நிறையா பல்க் டீல்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. இப்போ 232 ரூபாயில் இருக்கான். சரி, நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு நம்பிக்கை இந்த ஷேர் இன்னுமே வச்சுக்கிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க 40% இறங்கினாலும். ஸோ அது மாதிரி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஷேர் யாராவது வச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இப்போ வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 7 mutual fund வச்சிருக்காங்க. ஆனால் அவங்களாம் விவரம் நல்லா கண்காணித்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், ஒரு உதாரணத்துக்கு அவங்கெல்லாம் ஒரு 5,000 கோடி 10,000 கோடி அப்படின்ற அவங்களுடைய ஃபண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் இருந்துன்னு வச்சிங்களேன், அதில் 0.13% அப்படின்ற அளவுலாம் ஹோல்டிங் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து அவங்கள பெருசாக பாதிக்காது, இது கீழே இறங்குச்சுன்னா பெருசாக பாதிக்காது, அதே மேலே டபுள் ஆகிற வாய்ப்பு இருக்கு இல்லையா. திடீர்னு ஒகார்ட் ஃபார்மா 232 ரூபா இருக்கான், 5 இயர்ஸ் சார்ட் போடுறோம், அவன்லாம் 1000 ரூபா கூட வந்திருக்கிற மாதிரி சார்ட்டில் காட்டுறாங்க. ஸோ சப்போஸ் 200 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓகே, ஆனால் கீழே இறங்குச்சுன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எப்படி உன்னிப்பாக அவங்க வச்சிருக்க, சில பேர்லாம் 0.01 சும்மா பேருக்கு ஒகார்ட் ஹாய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க போல, 0.01%. ஸோ நம்மளும் இவங்களை பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இல்லாத கம்பெனிகளில் நம்மளும் வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். இதில் கொண்டே நம்மளுடைய மொத்த போர்ட்ஃபோலியோ வேல்யூ 1 லட்ச ரூபாயும் கொண்டு இறக்கக்கூடாது. இந்த வீட்டில் உப்மா செஞ்சிடறாங்க, அது நம்மளுக்கு சாப்பிட பிடிக்கிறது இல்லை. சரி, என்ன பண்ணுறது, சாப்பிட்றோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த இன்ஃபோசிஸ் வந்து பைபேக்னு ஒன்று ஆஃபர் பண்ணிக்கிறாங்க, 1850 ரூபா அப்படின்றாங்க. சரி ஓகே, அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ற போய் நம்ம டவுட் கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஓப்பன் ஆஃபர். சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் தான் போய் விற்கணும். என்எஸ்சி அந்த வேலையெல்லாம் செய்கிறது இல்லை, இந்த பிஎஸ்சி தான் இந்த வேலையை செய்யுது. ஸோ பிஎஸ்சி கிட்ட போய் நம்ம விற்கிறோம்னு வச்சிங்களா, இப்போ யார் இதில் பையர் செல்லர் அப்படின்ற மூஞ்சி நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த பையருக்குள்ளே போய் அந்த இன்ஃபோசிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய போர்ட் மீட்டிங்கில் அப்ரூவல் பண்ணபடி 1850 ரூபா வரைக்கும் நாங்கள் வாங்குறதுக்கு தயார். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே யாருமே விற்காமல் இருந்தாங்கன்னா மேபி அவங்க ரேட்டை உயர்த்தி உயர்த்தி போடலாம்,
பட் இங்க 1610 ரூபா அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க, அது இன்ஃபோசிஸ் கம்பெனியா கூட இருக்கலாம். ஸோ அப்படி கேட்கும்பொழுது யாராவது விற்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு லாபம் தான். ஸோ 1850 ரூபா வர்ற வரைக்கும் அவங்க தொடர்ந்து வாங்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் இதை வாங்குவீங்க சார் அப்படின்னு கேட்டால், நாங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 6/6/2023 வரைக்கும் நாங்கள் வாங்குவோம் அப்படின்றாங்க. அவங்க சொல்கிற நியாயம்தான். ஒரே நாளில் போய் வாங்கினாங்கன்னு வச்சிங்களேன், திடீர்னு ரேட் 1860 ரூபா வந்துருச்சுன்னா ப்ரைஸ் இம்பாக்ட் ஆயிருது இல்லையா? அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறோம் அப்படின்றாங்க. அது நம்மளுக்கு சாதகமாக இருக்குதோ இல்லையோ, மேபி அந்த கம்பெனிக்கு சாதகமாக இருக்கலாம். ஸோ இது எப்படிங்க அப்ளை பண்ணுறது, இந்த பைபேக்கில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, இது ஓப்பன் மார்க்கெட்டில் போயிட்டு பிஎஸ்சியில் போயிட்டு உங்கள் ஷேரை விற்கிறீங்கன்னா அதுவும் அது வந்து டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி தான். அப்படி போய் அங்கே விற்கிறதுக்கு நீங்கள் என்எஸ்சியில் போய் விற்றாலும் அதுவும் ஒன்று தான். எப்படியோ அந்த சாப்பாடு நல்லா இல்லைனாலும் சாப்பிட்டு தான் ஆகிறோம். அது மாதிரி இன்ஃபோசிஸ் பைபேக் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் நீங்கள் விற்கணும்னு நினச்சா விற்றுக்க வேண்டியதான் போய் ஓப்பன் மார்க்கெட்லேயே. இதுக்குன்னு தனியாக எந்த ப்ரொசீஜர் இல்லை. இந்த வோல்டாஸில் ஒரு குளிர்காத்து வீசுமா அப்படின்னு நான் எதிர்பார்த்து என்ன பண்ணியிருக்கேன், இன்னைக்கு இந்த வோல்டாஸில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கலாம், எடுத்தால் ஒரு 100 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு 950 வரைக்கும் போவானா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு நான் வோல்டாஸ் ஷேர் அப்படின்றத நான் வாங்க போகிறேன். இப்படி இந்த ஷேரை வாங்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சில ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன், அதில் எவனாவது ஒருத்தனை கழட்டி விட்டுடலாமா சும்மா வாங்கிட்டே இருந்தோம்னா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ அதில் கோரமண்டல் அப்படின்ற ஷார்ட் டைமில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுத்து அது ஒரு 6% இருக்கான், அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றேன். ஏதாவது ஒன்று கொடுக்கலாமான்னு பார்த்தா நிறைய பேர் கொடுக்குற ரேஞ்சில் தான் வந்து நிற்கிறானுங்க. பட் இருந்தாலும் பார்ப்போம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. இப்போல்லாம் நம்ம வந்து 5% அப்படின்னு கொடுக்கறத விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10%ல கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நான் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே இதெல்லாம் ஒவ்வொரு ஷேர் எதுக்கு வச்சிருக்கேன்னா மானிட்டர் பண்ணுறக்காக வச்சுருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் எவனை பார்த்தாலும் 20% அப்படின்ற மாதிரி மேலே ஏறியிருக்கானுங்க. சரி, அதனால தான் எனக்கு தடுமாற்றமாக இருக்குது. 5% கொடுக்கறத விட ஒரு 10% கொண்டே கொடுக்கலாமான்னு பார்த்துருக்கேன். எது எப்படியோ வோல்டாஸ் உள்ள வரதுனால வேற எவ்வளோத்த நான் விலைக்கு விட்டு இடத்த கொடுக்கணும், இல்லைன்னா கையிலேருந்து காசு போடணும். ஸோ யாராவது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது வோல்டாஸ் எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படியும் உங்களோட நானும் சேர்ந்து ஒரு 900 or 950 வந்ததுன்னா கொடுத்து விட்டால் ஒரு 5% கிடைக்கும், 10% கிடைக்கும். நண்பர்களே, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு ஒரு கம்பெனி, நம்மளுக்கு எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் நம்மளுக்கு அது நியூஸில் ஏதாவது அடிபட்டுக்கிட்டே இருக்கணும், இன்றைக்கி 3% ஏறியிருக்கான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மேனேஜிங் டைரக்டரை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம், ஏற்கனவே இருந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு, அதை வச்சு இன்றைக்கி ஒரு 3% ஏறிட்டான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரிவேணி இன்ஜினியரிங். இந்த ட்ரிவேணி இன்ஜினியரிங் வந்து நேற்றத்தை ப்ரைஸை விட கிட்டத்தட்ட 4% கீழே இறங்கிட்டுருக்கு. இதுக்கு காரணம் அவங்களுடைய ப்ரொமோட்டர் வந்து அவருடைய 7% ஸ்டேக் இருக்குது, அதை வந்து நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்து விட்டுறேன். ஆமாம், ப்ரீமியத்தில் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்ததுனால இன்றைக்கி என்னாச்சு, ட்ரிவேணி இன்ஜினியரிங் வந்து கிட்டத்தட்ட 4% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரிவேணி இன்ஜினியரிங் ஏன் திடீர்னு இப்படி 4% கீழே போகிறான்னா இதுதான் நியூஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிம்பாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் கரெக்டாக தான் கேட்குறாரு, எப்போ பாரு டிஐஎஸ்எஃப்ஐ டேட்டா தானே நம்மளுக்கு கிடைக்குது, மற்ற ரீட்டைல் ஹெச்என்ஐ அந்த மாதிரி டேட்டா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு ஒரு வெப்சைட்டு, இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் போயிட்டு நான் போய் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற இடத்துல நான் போய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்தியா ஆஃப்டர் மார்க்கெட் டேட்டான்னு ஒன்று இருக்குது, அதை போய் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதுதான் நம்மளுடைய என்எஸ்சி வெப்சைட், மணி கண்ட்ரோல் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நான் போய் பார்க்குறேன் எஃப்ஐ டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றதுக்கு கீழே போய் டெரிவேட்டிவ் மட்டும் நம்ம பார்க்குறது எப்படி பார்க்குற மாதிரி இருக்குன்னா, அங்கே வந்து கிளைண்ட் கேட்டகரி, ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டகரி அப்படின்ற மாதிரி ரெண்டு அடிஷ்னல் டேட்டா கேட்குது. ஸோ இங்கே தான் நீங்கள் நம்மளுடைய இந்தியாவுனுடைய இண்டிவிஜுவல் கிளைண்ட்டோ அல்லது இந்தியாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரேடர்ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். டிஐஎஸ்எஃப்ஐஎஸ் மேற்கொண்டு இருக்குது. ஸோ டெரிவேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி பார்க்க முடியுது, பட் ஈக்விட்டி செக்மெண்ட்லாம் நம்மளுக்கு கேபிட்டல் மார்க்கெட்ஸ்லாம் அந்த மாதிரி கிடைக்க முடியாது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரெண்டு தான் முக்கியம். அதாவது நீங்கள் வந்து ஒன் டே சார்ட்டில் பார்த்தாலும் சரி, அல்லது 30 மினிட்ஸ் சார்ட்டில் எதில் பார்த்தாலும் சரி, ஒரு 200 டேஸ் இஎம்ஐக்கு மேலே இருந்தால் அது பையிங், அதுக்கு கீழே இருந்தால் செல்லிங். நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே மாதிரி ஒரு அல்வா குட்டி மாதிரி இப்படி வந்து முட்டிட்டு மேலே போகிறான்னா இதுதான் ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அது பையிங் தான். அது இதுக்கு எப்போ என்றைக்கு உடச்சி கீழே போகிறானா அன்றைக்கி தான் செல்லிங். ஸோ ட்ரெண்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைசபிளான ஒன்று. மற்றபடி டேட்டா அப்படின்றது நம்ம என்ன ஏமாத்திடுறாங்களே, திடீர்னு பார்த்தா 3 நாள் ஃபாரினர்ஸ் விற்கிறாங்க, திடீர்னு 4வது நாள் வாங்கிட்டாங்கன்னா அந்த ட்ரெண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருது இல்லை. ஆனால் நம்ம ஆனால் இதில் வந்து அப்படி ஏமாற்ற முடியாது. ஸோ இப்போ ட்ரெண்டுக்கு கீழே போகிற மாதிரி போயிட்டு மேலே திரும்புகிற மாதிரி இருந்தால் நம்ம இங்கே வாங்கிடுவோம், கீழே போகிற மாதிரி இருந்தால் விற்று விட்ருவோம், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிடலாம்.
அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எது நல்ல நியூஸு, எந்த நியூஸ் வந்து மக்களுக்கு நல்லா தேவையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம். அதில் வந்து எனக்கு ஒரு கண்ணில் ஒரு நியூஸ் என்ன பட்டுச்சுன்னா, 8 நாளாக ஷேர் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் இருந்தது. சரி, அந்த நியூஸை சொல்லுவோமே அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். மற்றபடி நான் சொன்னதுக்கு அடுத்த தொடர்ந்து 3 நாள் 4 நாள் இறங்கி நான் என்னை கனவுங்களாக கண்டேன். பட் எனிவே, இது எனக்கு எந்த விதமான சூப்பர் பவரும் கிடையாது. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.